நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியிருந்தாங்க. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், காணலி ரஜுலின் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் சில கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தை கடனா வாங்கியிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக அல்ல, பிறருக்காக. ரசூலுல்லாஹுடைய வளமை அது, யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இங்க கடன் அடைச்சிக்குவாங்க. இப்படி ஒரு வளமை ரசூலுல்லாஹுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்தது, அது இன்னும் திருப்பி கொடுக்கல. அப்ப அவன் வந்துட்டான், அந்த யூதன் வந்துட்டான் ரசூலுல்லாட்ட, வந்து தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறான். சும்மா கேட்கல, ஃபஅஅலல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாறுமாறாக பேசுகிறான், ரொம்ப போல்டா பேசுறான். சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பயங்கரமான கோபம், அவனை அடிக்கிறதுக்காக பாயிராங்க. சஹாபாக்களை தடுத்தாங்க, ஏ அவனுக்கு உண்டான உரிமையை அவன் கேட்கிறான். இன்னலி சாஹிபில் ஹக்கி, உரிமை உள்ளவனுக்கு மகாலா, சில வார்த்தைகள் பேசுகிற உரிமையும் உண்டு. அவன் கொடுத்தவன், கொடுத்தவன் கேள்வி கேட்கத்தான் செய்வான், ஏன் தரலன்னு கேட்கத்தான் செய்வான். இவனுங்க கொடுக்குறானுங்க, தவனை கெட்ட முடியலன்னா வீட்டுக்கு வந்துடுறானுங்க, வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க, நடு ரோட்ல நின்று திட்டுறாங்க. ஏன் திட்டுறான், ஏன் பேசுறான், நாம கொடுக்காததுனால தானே வர்றான், கொடுத்தப்ப வந்தானா, கொடுத்தப்ப கேட்டானா, ஏன் அந்த சொரணை இல்லை, நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் என்கிற அந்த சொரணை இல்லாத வாழ்க்கையே. இது எதனால வருது, எதனால இந்த சூழ்நிலைகள் ஏற்படுது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. ஒருத்தன் கடன் வாங்கும் போதே எந்த எண்ணத்துல வாங்குறான், எந்த நியத்துல வாங்குறான்னா, நான் இதை கடனா வாங்குறேன், திருப்பி கொடுத்துருவேன் என்கிற எண்ணத்தில் வாங்கினால் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவனுடைய கடனை நிறைவேற்றி விடுவான். அப்படின்னா நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான், கண்டிப்பா கைவிட மாட்டான். இன்னொரு வியாக்கியானமும் விளக்கமும் சொல்றாங்க ஹதீஸ்ல, ஒருவேளை இவன் கொடுக்க முடியாம கடைசியில கஷ்டப்பட்டான், இவனையும் மீறி அவனுக்கு முடியாமையே மௌத்தா போயிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் அவன் பாவத்தை கூட மன்னிக்கலாம், அதுதான் அல்லாஹ் அனுகு. ஆனா அவனுடைய எண்ணம் என்ன இருந்தது, எப்படியாவது நான் கடனை கொடுத்துடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா கஷ்டப்பட்டான், இப்படி இல்லை கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இவன் சகஜோதியா சந்தோஷமா வார வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டுட்டு பாவம் கடனை மட்டும் கொடுக்காமையே வாழ்ந்தவன் அல்ல, கடனையும் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணா அதையும் மீறி இவனுடைய வாழ்வாதாரத்துக்கே சரியா போயிடுது, எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியல, கடனை கொடுக்க முடியல, இறந்து போனால் அல்லாஹ் அவனை மன்னிக்கலாம். ஒமன் அகதஹா யுரீது இத்லாஃபஹா, வாங்கும் போதே ஒருத்தன் கடனை எப்படி வாங்குறான் அப்படின்னா, என்கிட்ட நீ எப்படி வாங்கிடுற பார்க்கலாம் அப்படின்னே வாங்குறான். வாங்கும் போதே எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன், எத்தனை தடவை நீ என்ன அலைய விட்ட, தந்துட்டல்ல இனிவா என் வீட்டுக்கு, நீ பத்து தடவை அலைஞ்சாலும் சரி, பதினஞ்சு தடவை போன் போட்டாலும் சரி, என்ன தலகீழ நின்றாலும் சரி, நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன், என்ன வஞ்சகமா பண்றேன், எனக்கெல்லாம் தரக்கூடாதுன்ற எண்ணத்துலயா இருக்கேன், தருவேன் இரு, எப்படா தருவ, மாச கணக்குல தர்றேன்னு சொல்லி வருஷம் தாண்டி போச்சு, தருவேன் இரு என்று ஒருவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலேயே கடன் வாங்கினால் அல்லாஹ் அவனது செல்வத்தை அழித்து விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான், அல்லாஹ் வாய்ப்பு கூட ஏற்படுத்த மாட்டான், அவனுடைய செல்வத்தை அழிச்சிருவான், அந்த செல்வத்தில் எந்த விதமான பரக்கத்தும் இருக்காது, அந்த செல்வத்துக்குண்டான எதுவும் இருக்காது. கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துச்சு, எதுக்கு அப்படின்னா அவசிய தேவைக்கு கடன் வாங்க அனுமதி கொடுத்துச்சு. முற்காலத்துல அந்த பழக்கம் இருந்தது, இப்ப வெளிநாடுக்கு போற மாதிரி அப்பெல்லாம் ஸ்ரீலங்கா போவாங்க, போனா வருஷக்கணக்கில் ஆகும் திரும்பி வர்றதுக்கு, மணி ஆர்டர் அனுப்புவாங்க மாசம் மாசம், மணி ஆர்டர் வந்தாதான் வீட்டில் சோறுங்கிற நிலைமை இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில, நாடார் கடையோ செட்டியார் கடையோ பாய் கடையோ ஏதோ ஒரு மளிகை கடையில புக் போடுவாங்க, அரிசி வேணுமா சக்கரை வேணுமா நோட்ல எழுதிக்கணும், ஒரு கிலோ சக்கரை இவ்வளோ நோட்ல எழுதிக்குவாங்க. மாசம் பிறந்த உடனே மணியாடர் வரும், மணியாடர் வந்த உடனே முதல் காசு கடைக்கு கொண்டு போய் கடன் அடைச்சிடுவாங்க, அடைச்சிட்டு தான் அடுத்த கணக்கு தொடரும். சாதாரணமா சின்ன சிட்டை போட்டு வச்சிருப்பாங்க, அந்த சிட்டையில இது எதுக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படின்னா, வயித்த கழுவுறதுக்கு வாங்கின கடன்,
சொத்துக்கு வழி இல்லாம வாங்கின கடன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, கடையில சிட்ட போட்டிருப்பாங்க, கடன் எழுதுவாங்க, ஆனா அந்த கடனுக்கு வட்டி எல்லாம் இருக்காது. இந்த கடனுக்கு வட்டி இருக்காது. காசு கொடுத்து வாங்கினா ஒரு கிலோ சக்கரை 25 ரூபான்னா, கடனா வாங்கினாலும் ஒரு கிலோ சக்கரை 25 ரூபாதான். அட்டை போடுறீங்க நீங்க, கடனுக்கு வாங்குறீங்க அப்படின்றதுனால குறைக்க மாட்டோம். என்ன ஒண்ணு, காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கடை கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அட்டையை கொண்டு போனவங்க நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான், இரு தர்றேன் இரு தர்றேன் இரு தர்றேன்னு ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிக்க வச்சு தருவானே தவிர எது இருக்காது, அதுல வட்டி இருக்காது. ஆனா அது வாங்கிய கடன் எதுக்காக வாங்கப்பட்ட கடன், வைத்து கழுவுறதுக்காக, சொத்துக்கு வழி இல்லாம வாங்கப்பட்ட கடன். அப்ப வாங்கினவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மணி ஆர்டர் வந்த உடனேயே முதல்ல கணக்க முடி, கடனை கொடு, அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த கணக்கு வாங்கிக்கலாம், அடுத்த கணக்கு வாங்கலாமே தவிர, ஆனா இதை வச்சு அடுத்த மாசத்தை ஓட்டலாம், இந்த கடனை கொடுக்க வேணாம்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி 1000 செலவுகள் இருக்கும், 1000 பிரச்சனை, அதை பத்தி எல்லாம் யோசனை இல்லை. மாசம் பிறந்தா காசை கொடுக்கணும், காசை கொடுப்பார், அடுத்த மாசம் திரும்ப செட்டு ரெடி ஆயிடும், அடுத்த செட்டு தொடரும். இப்படி எல்லாம் கடன் வாங்கினாங்க, இல்லாம இல்ல கடன் வாங்கலாம், மார்க்கம் அனுமதி கொடுக்குது, மறுக்கல. ஆனா எதுக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணும்னு சொன்னா, அவசிய தேவைக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணுங்கிறது அவசியம்.